புதுக்கோட்டையில் தமிழ்நாடு அரசு கால்நடை பராமரிப்புத்துறை மற்றும் கால்நடை நோய் புலனாய்வு பிரிவு மற்றும் புதுக்கோட்டை சிட்டி ரோட்டரி சங்கம் இணைந்து நடத்தும் உலக வெறிநோய் தடுப்பு தினமான இன்று வீடுகளில் வளர்க்கப்படும் வளர்ப்பு நாய்களுக்கு இலவச வெறிநோய் தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. புதுக்கோட்டை அரசு மாவட்ட கால்நடை பண்ணை நகர்பிரிவு அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த இலவச வெறிநோய் தடுப்பு முகாமில் வீடுகளில் வளர்க்கப்படும் செல்லப்பிராணிகளான நாய்களுக்கும் மேலும் தெருவில் சுற்றித் திரியும் நாய்களுக்கு தன்னார்வ அமைப்பின் மூலம் கொண்டு வந்து அவைகளுக்கும் இலவச வெறிநோய் ரபீஸ் தடுப்பூசி போடப்பட்டது. இந்த முகாமில் புதுக்கோட்டை நகர்பகுதியில் வீடுகளில் வளர்க்கப்படும் செல்லப்பிராணிகளை பொதுமக்கள் கொண்டு வந்து அவற்றிற்கு தடுப்பூசி செலுத்தி கொண்டனர். இந்த வெறிநோய் தடுப்பூசி முகாமை தமிழ்நாடு அரசு கால்நடை பராமரிப்புத்துறை மண்டல இணை இயக்குனர் டாக்டர் சம்பத் துவக்கி வைத்தார். இந்த முகாமில் 200க்கும் மேற்பட்ட வீட்டில் வளர்ப்பு நாய்களுக்கு இலவசமாக தடுப்பூசி போடப்பட்டது.